சாமானிய மக்களுக்கும் சட்டத்தை எளிய முறையில் கொண்டு செல்லும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது தான் லீகல் வாரியர் சேனல். லீகல் வாரியர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான, அவசியமான, அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய, மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த பதிவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட உங்கள் சோஷியல் நெட்ஒர்க்கில் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள தகவல். ஜீவனாம்சம், இந்த வார்த்தையை நம்ம பெரும்பாலும் ஒரு குடும்ப வழக்குகளில் கேட்டிருப்போம். பெருசாக வந்து ஜீவனாம்சம் அப்படின்னாலே விவாகரத்து பெற்ற ஒரு குடும்பத்தில் கணவன் வந்து தன்னுடைய மனைவிகளையும் தன்னோட மனைவியையும் தன்னோட குழந்தைகளையும் பராமரிக்கிறதுக்கு கணவன் கொடுக்குற தொகையை தான் வந்து ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் அப்படி தான் கேள்விப்பட்டிருப்போம். பட் ஜீவனாம்சம் அப்படிங்கிறது நம்மளுடைய பெற்றோர், வயது வயதான முதியவர்கள், மூத்த குடிமக்கள், இவங்க அவங்கள வந்து பராமரித்து நல்வாழ்வு தர வேண்டி உருவாக்கப்பட்டது தான் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. ஸோ நம்ம எவ்வளவோ வந்து பேரண்ட்ஸை பார்த்துருக்கோம், தன்னோட சொத்துக்களை வந்து தன் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு அவங்க முதியோர் இல்லத்துலேயோ அல்லது தெரு ஓரங்கள்லேயோ வயசான காலத்தில் ஒரு வயதான பெண் முதியவரோ இல்லை ஆண் முதியவரோ இல்லை ஒரு தம்பதியர்களாக வந்து கஷ்டப்படுற எவ்வளவோ பேர்த்த நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம அவங்களுக்கு தெரிவிக்கும் பொழுது அவங்க இதன் மூலம் கண்டிப்பாக வந்து பயனடையலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பதிவு. இந்த சட்டம் வந்து 2007 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தை விவரமாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகள், அந்த சொற்களுக்கு உண்டான பொருளை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த சட்டத்தில் வந்து பிள்ளைகள் அப்படின்னு குறிப்பிடுறதுல மகன், மகள், பேரன், பேத்தி இவங்கெல்லாம் அடங்குவாங்க. இவர்களில் இளவர்கள் அதாவது மைனர் வந்து இந்த சட்டத்தில் பொருந்த மாட்டார்கள். பராமரிப்பு அப்படிங்கிறதுல உணவு, உடை, வசிப்பிடம், மருத்துவ செலவுகள் இதெல்லாமே வந்து உள்ளடங்கும். முதியவர் அப்படிங்கிறவங்க 60 கடந்தவர்களை குறிக்கும். உறவினர் என்பவர் மூத்த குடிமக்களின் சட்டப்படியான வாரிசு மற்றும் அவரது சொத்துக்களை பல வருடங்களாக பராமரித்து அனுபவிப்பவர் மற்றும் அவர் இறந்த பிறகு அவரது சொத்துக்களை அனுபவிக்க போகிறவராக இருக்கலாம். நம்ம இப்போ பார்த்த இந்த வேர்ட்ஸ், இந்த சொற்கள் எல்லாமே வந்து அவசியமாக இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற டீட்டெயில்ஸுக்கு இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமகன்களின் எப்போது யாரிடம் தன்னை பராமரிக்க கோர முடியும் அப்படிங்கிறத சட்டப்பிரிவு 4 சொல்லுது. அதன்படி பெற்றோரோ அல்லது முதியவர் ஒருவரோ தனது சம்பாத்தியத்தில் அல்லது தன்னால் ஈட்டிய சொத்தால் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள முடியாத போது அவர் மனு தாக்கல் செய்யலாம். அந்த மனுவில் மைனர் அதாவது இளவர் அல்லாத அவரது குழந்தை அல்லது குழந்தைகளுக்கு எதிராக அல்லது ஏற்கனவே சொன்ன உறவினர் என்ற வரம்பிற்கு வருபவருக்கு எதிராக இவர் வந்து இந்த மனுவை தாக்கல் செய்யலாம். பிரிவு 5 மூலமாக மூத்த குடிமகன் அல்லது பெற்றோர் ஒருவர் தனக்கான ஜீவனாம்சத்திற்கான விண்ணப்பத்தை அவரே தாக்கல் செய்யலாம். அப்படி அவரால் தாக்கல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த மனுவை தாக்கல் செய்ய இயலாதவராக இருக்கும் பட்சத்தில் அவர் சார்பில் அங்கீகரித்த நபரோ அல்லது தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்ந்தவர்களோ அந்த மனுவை வந்து தயாரித்து தாக்கல் செஞ்சு கொடுக்கலாம். இந்த விண்ணப்பத்தை விசாரிக்கிறதுக்கு மாநில அரசு ஒவ்வொரு உட்கோட்டத்திற்கும் ஒரு தீர்ப்பாயத்தை அமைச்சு அதன் மூலமாக விசாரணையை செய்வாங்க. பிரிவு 6 மனுக்களை தாக்கல் செய்யும் எல்லை எது என்று தெரிவிக்கையில் விண்ணப்பம் செய்யும் அந்த முதியவர் அவர் வசிக்கும் இடத்திலேயோ அல்லது கடைசியாக அவர் வசித்த இடத்திலேயோ குழந்தைகள் அல்லது உறவினர்கள் வசிக்கும் இடத்திலோ விண்ணப்பம் செய்யலாம். இந்த மனுவை விசாரிக்கும் தீர்ப்பாயம் உரிமையியல் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டாக கருதப்படும். இந்த தீர்ப்பாயம் விசாரணையை சுருக்கமான முறையில் நடைபெறுமாறு செய்ய வேண்டும்.
தீர்ப்பாயம் விசாரணையை முடித்து பொருத்தமாக கருதும் ஜீவனாம்சத்திற்கான கட்டளையை உத்தரவிடும். இந்த விசாரணையில் உத்தரவிடப்படும் ஜீவனாம்ச தொகைக்கான கட்டளையை அமல்படுத்துதல், மாற்றம் செய்தல், வைப்பீடு செய்தல் ஆகியவையும் இந்த சட்டத்தில் உள்ளடங்கிய ஒரு முக்கியமான தகவல். ஸோ இதை வந்து ஒரு அவசியமான ஒரு முக்கியமான செய்தி இந்த காலத்தில். அதுவும் எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய குழந்தைகளுக்கோ இல்லை தன்னால் வந்து அதை நம்மளால் பார்த்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தன்னோட உறவினர்களுக்கும் நம்பி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏமாற்றப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களால கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த வயசில் உழைக்கும் அந்த வயசில் சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்துக்களை தன்னால் உழைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அதால் அதனால் அந்த சொத்துக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்கள் மூலமாக அவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சட்டம் இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது மூலியமாக அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கும். இதை பற்றி நம்ம இன்னும் விரிவாக அடுத்த பதிவில், இதை பற்றி இன்னும் அரசு என்னென்ன விஷயங்கள் சொல்லுது, இதன் மூலம் இன்னும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இந்த பகுதி கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், இந்த மாதிரி நீங்கள் சந்தித்த இன்சிடெண்ட், அதுக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் உங்கள் தகவல்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். அல்லது நீங்கள் பர்சனலாக தெரியப்படுத்தணும், உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிற இமெயில் ஐடிக்கு உங்கள் குவரிஸை நீங்கள் அனுப்பலாம். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்தடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லீகல் வாரியர் டீம். நன்றி.